ஆச்சரியங்கள் நிறைந்த திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஆலயம். கட்டிடக்கலை அழகு மற்றும் பிரம்மாண்டத்திற்கு பெயர் பெற்ற பத்மநாப சுவாமி ஆலயம் அதே அளவுக்கு மர்மமான விஷயங்களையும் கொண்டுள்ளது. இந்து கோவில்களில் மிகவும் பணக்கார கோவிலாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. ஆனால் இங்கு மூடப்பட்டிருக்கும் கதவுகளுக்கு பின்னே இருக்கும் மர்மமான பெட்டகங்களில் அளவீடு செய்ய முடியாத பொக்கிஷங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ பத்மநாத சுவாமி ஆலயம் உலகிலேயே மிகவும் செல்வ வளம் மிக்க ஆலயமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக பல ஆண்டுகளாக கோவிலில் செலுத்தப்படும் நன்கொடைகள் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் மற்றும் அவர்களின் வம்சத்தினர் ஒரு டிரஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றனர். இந்த கோவில் பற்றி சொல்லப்படும் மர்மங்களை பற்றியும் இங்கே பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் இக்கோவிலின் முக்கிய மர்மம் பற்றிய விவரம் உள்ளது. இந்த கோவிலில் 6 பெட்டகங்கள் இருப்பதாகவும், ஆனால் புராணங்களின்படி, கோவில் வரலாற்று கதைகளின்படி இவை அனைத்துமே ஒரு சாபம் பெற்றிருக்கிறது என்றும், எனவே கோயிலின் பொக்கிஷங்கள் அனைத்துமே வெவ்வேறு பெட்டகங்களில் தனித்தனியாக பூட்டப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கமிட்டி மெம்பர்கள் தேடலின்படி மறைந்திருந்த 6 அறைகள் கண்டறியப்பட்டன. இந்த அறைகளின் கதவுகள் கடினமான இரும்பால் செய்யப்பட்டிருந்தது மற்றும் திறப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. இந்த அறைகள் ஒவ்வொன்றும் ஆங்கில எழுத்துக்களின்படி ஏ முதல் எஃப் வரை பெயரிடப்பட்டது. இந்த அறைக்குள் நுழைவது மிகவும் சவாலாக இருந்தது. ஆனால் குழுவினர் தொடர்ந்து சளைக்காமல் தேடியதன் விளைவாக தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் மட்டுமல்லாமல் கடவுளின் சிலைகள், விலை உயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் ஆகியவையும் கண்டறியப்பட்டன. பி என்ற பெட்டகம் மட்டும் திறக்கப்படவில்லை. யாரேனும் இந்த பெட்டகத்தை திறக்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழும் என்று கூறப்படுகிறது. 2 அறை பத்மநாப சுவாமிக்கு மிகவும் நெருக்கமானது என்று உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பெட்டகங்களை மந்திர சக்திதான் பாதுகாக்கிறதோ என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த கோவிலில் மர்மத்தை கண்டறிய வேண்டும் என்று மனு கொடுத்த ஓய்வு பெற்ற அதிகாரி அறைகள் திறந்த சில நாட்களிலேயே இறந்து போனார். அமானுஷ்யம் மற்றும் மந்திர சக்தியால் பாதுகாக்கப்படும் 2 பெட்டகம் சர்ப்பங்கள், விலங்குகள் மற்றும் பறவைகளின் மந்திர சக்தியால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று நம்பப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் கோவிலின் நிர்வாகிகள் இதை திறக்க முயற்சி செய்த போது அச்சுறுத்தக்கூடிய அலைகளின் சத்தத்தையும் மர்மமான ஓசைகளையும் கேட்டனர். அதனால் அவர்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திறக்காமலேயே விட்டுவிட்டனர். அது மட்டுமின்றி 100 ஆண்டுகள் முன் 2 பெட்டகத்தை திறக்க முயற்சி செய்த கொள்ளையர்களை சர்ப்பங்கள் தாக்கியதாக வரலாற்று செய்தி உண்டு. பண்டைய காலத்தில் இந்த அறைக்கு சித்தர்கள் மந்திர பூட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த அறையை திறக்கவே முடியாதபடி நாகமந்திரம் கூறி இவை பூட்டப்பட்டிருக்கிறது. கருட மந்திரத்தை மிக துல்லியமாக கூறும் ஒரு நபரால் மட்டுமே இதை திறக்க முடியும் என்று நம்புகிறார்கள். எப்படி இருந்தாலும் பல 1000 கோடி மதிப்புள்ள ஆலயத்தில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. வதந்திகளோ மர்மங்களோ எவ்வளவு இருந்தாலும் ஸ்ரீ பத்மநாப சுவாமியை பக்தியுடன் வேண்டும் பக்தர்களுக்கு அருளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்பது நம்பிக்கை. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவிடுங்க. நன்றி.